இந்த இதய முரளி கலை கல்லூரிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏய் மச்சான், அது யார் தெரியுமா? ஒரு காலத்தில் உன்னோட கிளாஸ்மேட். இந்த காலேஜ் கடந்த 25 வருஷமாக நடக்குது. என்ன நடக்குது? எங்கேயுமே உட்காரலையா? இப்போ தெரிஞ்ச இந்த காலேஜ் முன்னேறல. இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வாங்க மிஸ்டர் அபே. இங்கிலீஷ் பெர்ஃபியூமா? இங்கிலீஷ் பெர்ஃபியூமா? ஆ, அகில் அச்சிகா கம்னர்ரா. தமிழ்ல பேச மாட்டாரா? ஆல் ஆஃப் யூ லுக்கிங் வெரி பிரிட்டி. தேங்க் யூ. தமிழ்ல பேசுறான். வர்மா தமிழ்ல பேசு. நான் கேட்டு இருக்கேன், தமிழ்லயே பேச மாட்டற நீ? வணக்கம் மாணவர்களே, நான் தான் உங்களுடைய அழகான தமிழ் ஆசிரியை. அதை நாங்க சொல்லுவோம், அதை நாங்க சொல்லுவோம். அபி. அபி, ஐ அம் ஷோபா. 3 சீட்டா 4 சீட்டா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் பார்த்தா எப்போ பார்த்தாலும் வணக்கம் வைக்கணும். பயமா இருக்கு. கண்ணுல கெத்து இவ, கண்ணுல கெத்து வாய்ப்பில்லாம வச்சிடுவா வாய். உங்ககிட்ட இருந்து சில நல்ல விஷயங்கள் அவன் கத்துக்கணும்னு சொல்லுங்க. எப்படி? 10 வருஷம் தாலையில படிக்கிறதா? அவள்டா. அவங்க அப்பா வந்து காட்டாம இவங்க மேலையும் பறக்குது, உள்ள பறக்குமான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உள்ள பறக்குறது எனக்கு தான் தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? என்னோட பேர் சோபனா. நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்சர். தெரியுது, கண்ணை குத்தி விட்டாரு. நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க, பாவம் பாப்பா வெளியே வந்துரு போது. ஓகே, நான் வந்து வாங்க வாங்க. ஏன் யாரும் நீ பார்த்தா தெரியுது, கேபிள் கட் ஆயிட்டு இருக்குது. ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். நிறைய இங்கிலீஷ்ல டவுட்ஸ் இருக்கு சார். ஸோ நான் கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் சார். ஒரு லேடி டீச்சர் கிட்ட இப்படி நிக்கலாமா சார்? நல்லதான் சார், நிக்கிறது சார். அடிக்கடி என்ன பார்த்து கண்ணு அடிக்கிறாரு சார். ஒரு மாணவரை பார்த்து தான் சார் நல்லா பாடம் எடுக்க முடியும். பார்க்கும் போது அந்த முட்டை கண்ணு அடிச்சுட்டே இருக்காரு. என்னால எப்படி சார் என்னோட மனசு அலைப்பாயாம எப்படி சார் இருக்கு சொல்லுங்க சார். மனசு அலைப்பாயுது. என்ன சார் இப்படி வேலை போயிட்டீங்க உடனே? என்னுடைய சில விஷயம் அவங்க கிட்ட மாட்டிக்குது மேடம். சார் எடுத்து வேணா உடனே சார் மாட்டிக்கிறது. நான் தயவு செஞ்சு அப்படி வேலை போவாதீங்க சார். நடிச்ச நீல கலர் படம் எங்க கிட்ட தான் இருக்கு. நீல படம் நடிச்சிங்களா? என்ன சார் செகப்பு செகப்பு ஹார்ட் குத்திரி நீல கலர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? வாட், என்ன இப்படி மாத்தி மாத்தி வந்து என்ன பண்ண முடியும்? டீச்சர், எத்தனை பேர் ப்ரோபோஸ் பண்ணா நீங்க அந்த லவ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது அப்படி பண்ணுது, அதே அக்செப்ட் பண்ண சொல்றேன். இது இப்படி பண்ணுது, இதே அக்செப்ட் பண்ண சொல்றேன். எப்படி அதே இதே ஒன்னே ஒரே நேரத்துல அக்செப்ட் பண்ண முடியும்? கிளாஸ் குள்ள ஒருத்தன லவ் பண்ணுங்க, கிளாஸ் வெளியே ஒருத்தன லவ் பண்ணுங்க. அபச்சார அபச்சார அபச்சாரம். ப்ராப்ளம் சால்வ் டு.
இவன் ஹைட்ல நான் பாதி கூட இல்ல. இவன் என்ன பார்த்து வந்து எப்ப பார்த்தாலும் பின்னாடி சுத்தி வந்துட்டு இருக்கான். இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கோ? உங்களுக்காக அவன் முட்டி கூட போடுவான். நம்ம போய் கேட்கலாம், நியாயம் கேட்கலாம். தங்கச்சி ஏறு வண்டியில. டண்டர் 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 வண்டி போமாடி தங்கச்சி. ஜூனியர் ஏப்பா, உங்களுக்கு எப்படி சீனியர் தோணுச்சு அவங்கள அண்டானுக்கு பைத்தியத்து கூட பேசுறீங்க? பைத்தியமே எனக்கு ரொம்ப நல்லா தோணுச்சு. இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சுன்னு கூப்பிட்டேன். நீ பண்ணது வந்து இப்போ நாங்க அதே ரூம்ல உட்காந்துருக்கோம், எனக்கே தெரியலன்னா அது எப்படி போய் சேரும்? அந்த கார்னர்ல உட்காந்து எப்படி தெரியும்? அதுதான் தமரை, உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இன்னொரு லவ் தேவைதானா? நான் கேட்டது காதல்னா கத்தி அத்தை மாதிரி கொஞ்சம் மிஸ் பண்ணும் தருத்துரும். சரியா, இனிமே இதான் லவ் கிவ்னு என் பக்கம் வந்து நினைச்சுக்கா. கர 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 குளிக்க தண்ணி அடிச்சு கொடு. இங்கிலீஷ் தெரியுமா? I was pumping out water for others. இந்த வீட்ல நிறைய பேரு முழுமையா இங்க பங்கேற்க வந்த மாதிரி தெரியல, அதனால உங்களுக்குள்ளேயே கூடி ஒருத்தரை செலக்ட் பண்ணி நீங்க எவிக் பண்ணலாம். எவிக் பண்ணலாமா? நான் வந்து என்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் பீட்டரை பண்றேன். எனக்கு வந்து பாலா. நான் ஸ்ருதியா சொல்கிறேன். எவிக்ஷனுக்கு வந்து வனிதா அக்காவை நாமினேட் பண்ணுறேன். ஐ ஃபீல் ஸ்ருதி யூ குட் டூ மச் பெட்டர். நான் ஸ்னேகன் நான் நாமினேட் பண்ணுறேன். ஜூலி. நான் பாலாஜி அண்ணன் சொல்கிறேன். தாமரை அக்கா வந்து பெருசா. ஐ வுட் லைக் டு நாமினேட் பாலாஜி அண்ணா. சொல்ல போகிற பேர் வந்து ஸ்னேகன் அண்ணாவோட பேர். சரி ஓகே, இப்போ எல்லாருக்கும் எல்லாரும் பற்றி இருந்தாலும் இது நான் கொடுத்த டாஸ்க் தான், பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் இல்லை. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்காம்ப்பா, வாங்க. இப்ப அவர் வந்து எலெக்ஷன் நிக்கிறதா, அவருக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் நம்ம மைனா கோட்டலாம் வயிற்ல எதிராக பாக்குறேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துறோம். நீங்களே பேச போறீங்களா? உங்களுக்கு யாரும் அக்சென்ட்? எனக்கு வாய் இருக்கு. உங்க கம்பெனி இப்ப ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க. என்னோட ஃபேவரட் ஸ்லோகன் வச்சு ஆரம்பிப்போமா? ராக்கெட்னா ராஜா, ராக்கெட்னா ராஜா. பிரின்சிபல் வரே